அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. நீதி தலைவர்கள் பிரிவு 18. அந்நாள்களில் இஸ்ரவேலுக்கு அரசன் இல்லை. அந்நாள்களில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென உரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்நாள்கள் வரை இஸ்ரவேலின் குலங்களிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை. தான் மக்கள் தங்கள் குலத்தாரும் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்து சோராவையும் எசுத்தாவோலையும் சார்ந்த 5 போர் வீரர்களை நாட்டை உழவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினர். அவர்கள் அவர்களிடம், செல்லுங்கள், நிலத்தை வேவு பாருங்கள் என்றனர். 5 எப்ராயிம் மலைநாட்டில் இருந்த மீகாவின் வீட்டிற்கு அருகே வந்து இரவை கழித்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டருகே இருந்த பொழுது லேவியரான இளைஞரின் குரலை கண்டுகொண்டு அவர் பக்கம் திரும்பிச் சென்று அவரிடம், உன்னை இங்கு அழைத்து வந்தது யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டனர். அவர் அவரிடம் மீகா தமக்கு செய்த தனத்தையும் பற்றி கூறிய பொழுது, அவர் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார், நான் அவரிடம் குருவாக இருக்கிறேன் என்றார். அவர்கள் அவரிடம், நாங்கள் செல்லும் பயணம் வெற்றிகரமாக இருக்குமா என்பதை நாங்கள் அறியுமாறு கடவுளிடம் கேள் என்றனர். குரு அவர்களிடம், மன அமைதியுடன் செல்லுங்கள், நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார். 5 பயணத்தை தொடர்ந்து இலாயிசை வந்து அடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கேற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதை கண்டனர். நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது. அம்மக்கள் சீதோனியரிடமிருந்து தூரத்தில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சோராவிலும் எசுத்தாவோலிலும் இருந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தனர். அவர்கள் சகோதரர்கள் அவரிடம், நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டனர். அவர்கள், வாருங்கள், அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம், ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம், அது மிகவும் செழிப்பானது, நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கிக் கொள்ளவும் தயங்க வேண்டாம். நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள். பரந்த அந்நிலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்புவித்து விட்டார். நாடு அனைத்திலும் குறைவற்றதாக உள்ளது என்றனர். தான் குலத்தார் 600 பேர் போர்க்கோலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுக்தா ஓலிலிருந்தும் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து ஏஆரவில் இருந்து பாளையம் இறங்கினர். ஆகவே அவ்விடத்தை மகனே தான் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிரியத்து ஏஆரமுக்கு மேற்கே உள்ளது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராயிம் மலை நாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள். இலாயிஸ் நாட்டை வேவு பார்க்க சென்றிருந்த 5 உடன் வந்த பிறரிடம் கூறியது, இவ்வீடுகளில் ஏபோது, தெராபிம், செதுக்கிய உருவம், வார்ப்புச்சிலை ஆகியவை உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர். அவர்கள் மீகாவின் வீட்டில் லேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர். போர்க்காலம் தாங்கிய 600 தான் வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்றனர். நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த 5 உள்ளே சென்று செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர். குருவும் போர்க்கோலம் தாங்கிய 600 வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்று கொண்டிருந்தனர்.
மீகாவின் வீட்டிற்கு சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபிம், வார்ப்புச்சிலை ஆகியவற்றை எடுத்த பொழுது குரு அவர்களிடம், நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், பேசாதே, வாயை மூடு, எங்களுடன் நட, எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய், எது உனக்கு நலம்? ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா? இஸ்ரவேலின் ஒரு குலத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றனர். குருவின் இதயம் மகிழுற்றது. அவர் ஏபோது, தெராபிம், செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார். குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்ற பின் அடுத்த வீட்டு ஆள்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்திச் சென்றனர். அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினர். தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம், நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர். அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள், குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார். தான் மக்கள் அவரிடம், எங்களோடு விவாதம் செய்யாதே, செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர், நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர். தான் மக்கள் தங்களை வழியே சென்றனர். மீகா அவர்கள் தம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பி சென்றார். தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றனர். அவர்கள் அமைதியாகவும் கவலையற்றும் வாழ்ந்த இலாயிசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தனர். ஏனெனில் இலாயிசு மக்கள் சீதோனிலிருந்து தொலைவில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாதிருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை. இலாயிசு நகர் பெத்ரோகோவின் பள்ளத்தாக்கில் இருந்தது. தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தனர். இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர். அந்நகரின் முன்னைய பெயர் இலாயிசு. செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கென்று நிறுவிக்கொண்டனர். மோசேயின் புதல்வனான கெர்சோமின் மகன் யோனாத்தானும் அவன் மக்களும் தானின் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தனர். கடவுளின் உறைவிடம் சீலோவில் இருந்தவரை மீகா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தனர். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆத்மநேசரே சுவையே, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆத்மநேசரே சுவையே, ஆராதிக்கின்றோம். நீதி தலைவர்கள் பிரிவு 19. இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராஹிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லகேமே சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லகேமில் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாட்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம், சிறிது உணவருந்தி திடம் கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார்.
அப்போது பெண்ணின் தந்தை, உம் இதயம் மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவரும் அவர் மருமனைவியும் அவருடைய வேலையாளும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டதும் நாள் முடிவடைந்து விட்டதும் இரவு இங்கே தங்கி உம் இதயத்தை மகிழ்வியும் நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேனமிட்ட இரு கழுதைகளுடனும் தம் மருமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுதும் அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையாள் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்பக்கம் செல்லாமல் கிபயாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபயா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஒரு இடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமினை சார்ந்த கிபயாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபயாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறும் அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் கிபயாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமின் மக்கள். அவர் உற்று பார்த்த பொழுதும் வழிபோக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூதா நாட்டு பெத்லகேமிலிருந்து எப்ராயிமின் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியை சேர்ந்தவன். யூதா நாட்டு பெத்லகேமிற்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன். இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் உம் ஊழியர்களாகிய எனக்கும் என் மருமனைவிக்கும் வேலையாளுக்கும் வேண்டிய அப்பமும் திராட்சை ரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக. உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர். அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது, இதோ அந்நகரின் இழி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம். இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மருமனைவியையும் வெளியே அழைத்து வருகின்றேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். அவர்களும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மருமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதையும் வைகிறை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகிறையானதும் அவளை போகவிட்டனர். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மருமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம், எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மருமனைவியின் உடலை பன்னிர துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும்
இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். நம்பிக்கை கொண்டே வந்தே இயேசுவிடம் வந்தே, நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே இயேசுவிடம் வந்தே, உள்ளத்தின் பாரத்தை கொட்டி கொட்டி வேண்டிடு, உள்ளத்தின் பாரத்தை கொட்டி கொட்டி வேண்டிடு, விண்ணப்பம் கேட்டிடுவா. நீதி தலைவர்கள் பிரிவு 20. தான் தொடங்கி பெயர் செபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். இஸ்ரேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர். அவர்கள் வாளேந்திய 400,000 போர் வீரர்கள். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பென்யமின் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் இந்த கூடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது, நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பென்யமினுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம். கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலருக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவருக்கத்தக்க செயலை செய்தனர். இதோ இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள். எல்லா மக்களுக்கும் ஒரே மனதவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபையாவுக்கு செய்ய போவது இதுதான், நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் 100 to 10 பேரையும் 1,000 to 100 பேரையும் 10,000 to 1,000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பென்னியனுக்கு சொந்தமான கிபையாவில் ஆள்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரட்டும். இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்யமின் குலம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி இந்த தீச்செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபையாவில் உள்ள இளி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவில் இருந்து தீயதை அழிப்போம் என்றனர். தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பென்யமின் மக்கள் ஏற்கவில்லை. பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகரிலிருந்து புறப்பட்டு கிபையாவில் வந்து கூடினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 700 கிபையாவாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக, அன்று பென்யமின் மக்களுள் அதன் நகர்களிலிருந்து வாளேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் 26,000 பேர். இவர்களை தவிர கிபையாவாழ் மக்கள் 700 பேர் தலைமுடி இழையளவும் குறித்தவராது இடக்கையால் கவன் எறிவர். இந்த பென்யமின் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்களுள் 400,000 பேர் ஒன்று திரண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள், யார் எங்களுக்காக முதலில் பென்யமின் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர் முதலில் யூதா செல்லட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபையாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் ஆள்கள் பென்யமின் மக்களுடன் போர் புரிய சென்றனர். கிபையாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர். பென்யமின் மக்கள் கிபையாவில் இருந்து வெளியே வந்து அந்நாளில் 20,000 இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு முதலால் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய
பென்யமின் மக்களுடன் மீண்டும் போரிட செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். ஆண்டவர், அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார். இரண்டாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நெருங்கினர். அன்று பென்யமின் மக்களும் அவர்களுக்கு எதிராக கெபையாவில் இருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் 18,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். இவர்கள் அனைவரும் போர் வீரர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாட்களில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வன் எலியாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று என் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இஸ்ரேல் மக்கள் கிபையாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். மூன்றாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்போல் கிபையாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரில் இருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர். முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபையாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொன்றனர். எனவே பென்யமின் மக்கள் முன்பு போல நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர் என்று சொல்லிக் கொண்டனர். இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தனர். எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த இடத்தில் இருந்து பின்வாங்கி பால் தாமாரில் அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேர் கிபையாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் பென்யமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை. ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்யமினை தோற்கடித்தார். அன்று இஸ்ரேலர் பென்யமின் மக்களுள் 25,000 பேரை கொன்றனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். பென்யமின் மக்கள் தங்கள் தோல்வியுற்றதை கண்டனர். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பென்யமின் மக்கள் முன்னேற இடம் அளித்தனர். பதுங்கியிருந்தோர் திடீரென கிபையா மீது பாய்ந்தனர். அவர்கள் அணிவகுத்து சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினர். பதுங்கி இருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேலே செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு முன்னேற்பாடு. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் ஏறக்குறைய 30 பேரை பென்யமின் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டி அடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். நகரிலிருந்து பெரும் புகைப்படலம் அடையாளமாக மேலெழும்ப தொடங்கிய பொழுது பென்யமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினர். அவர்கள் இஸ்ரேல் வீரர்கள் முன்னிலையில் பாறை நில பாதையில் புறமிதுகிட்டு ஓடினர். போர் நின்று அவர்களால் தப்ப முடியவில்லை. இஸ்ரேல் நகரிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் பென்யமின் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கிபையாவின் எதிர்ப்புறம் வரை விடாது துரத்தி சென்று அழித்தனர். பென்யமின் மக்களுள் 18,000 பேர் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள். ஏனையோர் பாலைநிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர். இஸ்ரேலர் பென்யமின் மக்களுள் 5,000 பேரை நெடுஞ்சாலைகளில் கொன்றனர். தொடர்ந்து கிதாம் வரை துரத்தி சென்று அவர்களுள் 2,000 பேரை கொன்றனர். அந்நாட்களில் பென்யமின் மக்களுள் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் 25,000. இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாளேந்திய வீரர்கள். எஞ்சியிருந்த 600 பேர் பாலைநில நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
தலைவர்கள் பிரிவு 21 மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள், எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்யமீனுக்கு மனமுடித்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினர். ஆயினும் மக்கள் பெத்தேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர். அவர்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் இந்நாளில் குறைந்திருக்கும், இந்நிலை ஏற்பட்டது ஏன் என்று கேட்டனர். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் எழுந்து அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேலின் புதல்வர், இஸ்ரேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர். ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொல்வோம் என்று ஆணையிட்டு கடும் சபதம் எடுத்திருந்தனர். அவர்கள் தங்கள் சகோதரர்களாகிய பென்யமீன் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர். இன்று இஸ்ரேலில் இருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டு விட்டது. நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம். அவர்களில் எஞ்சி இருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலின் குலங்களில் இருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்த பொழுது, கிளையாதை சார்ந்த யாபேசில் இருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர். மக்கள் எண்ணப்பட்டனர். கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்களுள் ஒருவரும் அங்கே இல்லை. இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களுள் 12,000 பேர்களிடம், புறப்பட்டு செல்லுங்கள், கிளையாதை சார்ந்த யாபேசில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினர். மேலும் அவர்கள் கூறியது, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்றுவிடுங்கள். அவ்வாறே வீரர்கள் கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிராத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து கானான் நாட்டில் இருந்த சீலோ பாசறைக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிம்மோன் பாறையில் இருந்த பென்யமீன் மக்களுக்கு தூது அனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர். உடனே பென்யமீன் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர். இஸ்ரேலர் கிளையாதை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தனர். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மனமுடித்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. மக்கள் பென்யமீன் புதல்வரை குறித்து மனம் வருந்தினர். ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பின் முதியோர்கள், பென்யமீன் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டனர். மேலும் அவர்கள் கூறியது, பென்யமீன் மக்களுக்கு சொந்த வாரிசு வேண்டும், இல்லையே இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும். நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது, ஏனெனில் பென்யமீன் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம். இதோ பெத்தேலுக்கு வடக்கே, லெபனோனுக்கு தெற்கே, பெத்தேலிலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலோவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகின்றது. எனவே அவர்கள் பென்யமீன் புதல்வரை நோக்கி, செல்லுங்கள், திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள், சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும் பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொருவனும் சீலோவின் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு பென்யமீன் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள். அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எப்பெண்ணையும் கவர்ந்து கொள்ளவில்லை, நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை, எனவே நீங்கள் தான் குற்றவாளிகள் என்று பதிலளிப்போம் என்றனர். பென்யமீன் புதல்வரும் அவ்வாறே செய்தனர். தங்கள் எண்ணிக்கைக்கேற்ப நடனமாடியவர்களிலிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கி கொண்டு தங்கள் உரிமை பகுதிகளுக்கு திரும்பிச் சென்றனர். அங்கு நகர்களை கட்டி எழுப்பி அவற்றில் குடியேறினர். அப்பொழுது இஸ்ரேல் புதல்வர்களுள் ஒவ்வொருவனும் தன் குலத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பி சென்றான். அங்கிருந்து ஒவ்வொருவனும் தன் உரிமை பகுதிக்கு சென்றான். அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம்.
எசேயாவின் புத்தகம் 49:15 இறைவார்த்தை. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.